கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யார் அந்த இயேசு என்கிற பதிவின் மூலமாக உங்களை கடந்த பதிவிலே நான் சந்தித்தேன். அதை தொடர்ந்து இந்த பதிவிலும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பல சமயங்களில் இயேசு கிறிஸ்துவை விரும்பாத, இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிற அநேகர் அவர் மேல் சொல்லுகிற குற்றச்சாட்டு, அவர் வெளிநாட்டு கடவுள், இயேசு கிறிஸ்து ஒரு வெளிநாட்டு கடவுள், அவர் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எங்களுடைய நாட்டு கடவுளே போதும், உள்நாட்டு கடவுளே எங்களுக்கு போதும், வெளிநாட்டு கடவுள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறதை கேட்கிறோம். கடவுள் என்பவர் ஒரு நாட்டுக்குரியவர் அல்ல. இந்த நாட்டை சேர்ந்தவர், அந்த நாட்டை சேர்ந்தவர் என்றால் அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு நாட்டை சேர்ந்தவர் அல்ல, ஒரு நாட்டுக்கு சொந்தமானவர் அல்ல. அவர் சர்வ உலகத்துக்கும் கடவுளாக இருக்கிறவர், சர்வ உலகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவர். அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன். ஆகவே அவர் ஒரு நாட்டினுடைய கடவுள் அல்ல. அதிலும் பாருங்கள், அவர் ஏதோ வெள்ளைக்கார கடவுள் என்று சொல்லுகிறார்கள். எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை வெள்ளைக்காரர்கள் அதிகமாக வணங்குகிறார்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இங்கிலாந்தில் இருக்கிறவர்கள், இவர்களுக்கு தெரிந்த வெள்ளைக்காரர்கள் எல்லாம் இங்கிலாந்தில் இருக்கிறவர்கள் இல்ல அமெரிக்காவில் இருக்கிறவர்கள். ஆக ஆங்கிலம் பேசுகிற வெள்ளைக்காரர்கள் அதிகமாக இயேசுவை கும்பிடுகிறார்கள், எனவே அவர் வெள்ளைக்கார கடவுள் என்று இவர்களாக நினைத்து கொண்டு சொல்லுகிறார்கள். மாம்சத்தில் வந்த இயேசு ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய கிழக்கில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்ப மாம்சத்திலே அவதரித்த இயேசு ஆசியா கண்டத்திலே தான் வந்தார். ஆகவே அவர் வெள்ளைக்கார கடவுள் அல்ல, அவர் அயல் நாட்டுக்காரர் அல்ல, அவர் ஆசியா கண்டத்திலே பிறந்தவர். இயேசு கிறிஸ்துவை கடவுளாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும், அனைத்து மொழி பேசுகிறவர்களும், அனைத்து இனத்தை சேர்ந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று வணங்குகிற பல்லாயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். ஆகவே மாம்சத்தில் வந்த இயேசுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மையமாக வைத்து அவரை சொல்வது அவ்வளவு சரியாக இருக்காது. ஆகவே அவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல, அவர் சர்வ உலகத்தின் கடவுள். மாம்சத்திலே வந்த இயேசுவும் வேறு ஏதோ ஒரு கண்டத்திலே பிறக்கவில்லை, அவர் ஆசியா கண்டத்திலே தான் பிறந்தார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பலர் பலவிதமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருந்தது. மத்தேயு 16 அதிகாரத்திலே 13-14 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்ப ஆண்டவரை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவர் சொல்லுகிற காரியங்கள் அந்த காலத்தில் இருந்தது, இந்த காலத்திலும் இருக்கிறது. பலர் பல விதமாக சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவர்களிலே இருக்கிற ஒரு கூட்டம் கூட, பல கூட்டங்கள் கூட இயேசுவை பலவிதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம், அல்லது இயேசுவை பலவிதமாய் பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறார்கள்? இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசுவை தேவன் என்று நம்புகிறார்கள். ஆனால் பிரதானமாக அவர் மரியாளின் குமாரன் என்று பார்க்கிறார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை மரியாளின் மூலமாகத்தான் அணுக முடியும் என்கின்ற ஒரு தவறான கோட்பாட்டை வைத்திருக்கிறார்கள். இயேசுவிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்றால், இயேசுவிடத்திலே நெருங்க வேண்டும் என்று சொன்னால்,
இயேசுவிடத்திலே விண்ணப்பங்களை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் மரியாளின் மூலமாக சொன்னால்தான் அது சரியாக இருக்கும். மரியாளின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவை அணுக முடியும் என்கின்ற தப்பான கண்ணோட்டத்தை ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களும் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.